நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்பில் அண்மையில் மாவீரன் படம் வெளியாகி இருந்துச்சு. அந்த படம் வெளிவந்து ரசிகர் மதில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அதன் பிறகு அந்த படம் பார்த்தோம் அப்படின்னா தற்போது ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவருடைய 21வது படத்தில் இணைஞ்சிருக்காரு. அந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸும் ஒரு பக்கம் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸை ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதே வேளையில் சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்பில் சில ஆண்டுகளாகவே உருவாயிட்டு வந்த படம் தான் அயலன். இந்த படத்தை ரவிக்குமார் இயக்கியிருக்காரு. சிவகார்த்திகேயன் சாரா ரகுல் பிரீத்தி சிங் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேல ஆயிருச்சு. இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. படத்துல பார்த்தோம் அப்படின்னா சிஜி ஒர்க் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்தியாவில் ரிலீஸ் ஆக போற படங்கள்லே இந்த படத்துக்கு அதிக சிஜி ஒர்க் பண்றோம் அப்படின்னு ஏற்கனவே படிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை இந்த ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதற்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கான ப்ராசஸ் அப்படின்றது ரொம்பவே அதிக காலத்தை மீண்டும் எடுத்துட்டு இருக்கு. அப்படின்றதுனால இந்த படம் தீபாவளிக்கு வெளிவருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கப்பட்டு இருக்கு. ஆனா படத்தையும் பார்த்தோம் அப்படின்னா சொன்ன தேதியில படத்தை கொடுத்துடணும் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க. படத்துக்கான வேலைகள் ஒருபுறம் படுவேகமாவே நடந்துட்டு இருக்கு டே அண்ட் நைட். அதே வேளையில் சிவகார்த்திகேயன் பார்த்தோம் அப்படின்னா ஐலண்ட் படத்தில் கிட்டத்தட்ட 3 விதமான கெட்டப்ஸில் நடிச்சிருக்காரா. அதில் ஒரு கெட்டப் தான் ஏலியன் கெட்டப் அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு. அதே போல் ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு கிளிப் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏலியன் சாயலில் தான் சிவகார்த்திகேயன் இருந்தார். ஸோ 3 கெட்டப்ஸில் ஐலண்ட் படத்தில் சிவகார்த்திகேயன் ப்ளே பண்ணியிருக்காராம். ஸோ எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக ரசிகர் மத்தியில் இருக்கும். அதே போல் இந்த படத்தை எந்த மாதிரி சப்மிட் பண்ண போகிறாங்க ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளும் இருக்கு. சிஜி ஒர்க்கு மட்டும் பக்காவா பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும். ஸோ சிஜி ஒர்க்கில் ஏதாவது சொதப்புனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேன்ஸ் ஏற்றுக்குருவாங்களா அப்படின்றது அவங்களுடைய விருப்பம்தான். ஸோ படம் பக்காவாக வெளிவரும் அப்படின்னு தான் படத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவ்வளவு காலத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் எந்த மாதிரி அமையப்போகுது அப்படின்றது தீபாவளி ரிலீஸில் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.